This video is sponsored by Vasanthanko. Pon Vandu Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. ரீசெண்ட் டைம்ஸில் கேரளாவில் நடந்த நரபலி இஷ்யூவை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது டாக் ஆஃப் த டவுன் கூட சொல்லலாம். அண்ட் இதை பற்றி பேச நம்மிடம் இணைஞ்சிருக்காரு முருகப்பெருமாள் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, நான் இந்த நரபலி இஷ்யூ பற்றி கேட்டுப்பட்டீங்களா? ஆமாம், லைட்டாக டிவியில் யூடியூப்பில் அது மாதிரி பார்த்தது தான். ஒரு விஷயம் அட்டைன் பண்ணுறதுக்காக, ஒரு விஷயம் அடையிறதுக்காக கொடுக்க போகிற இந்த விஷயம், இது எதுக்கு நான் இது பண்ணுறாங்க மக்கள்? இது எல்லாருக்குமே தெரியும், முட்டாள்தனங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதை கடந்து தான் போவாங்க. இன்றைக்கி சமூகத்தில் வந்து நிறைய சீர்கேடு இருக்குது, சீரழிவு இருக்குது. எல்லாத்தையும் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு ரெண்டு நாள் பேசுகிறாங்க, அதை கடந்து போய்ட்றாங்க. உயிர் பலிங்கிறது நரபலிங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். அதுக்குண்டான தண்டனையை கொடுத்துருப்பாங்களே தவிர, இனி அடுத்த இஷ்யூ வரைக்கும் தான் காத்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் அடுத்த இஷ்யூ பார்க்க போயிட்டே இருப்பீங்களே தவிர, இதுக்குண்டான முடிவு, இதுக்கு காரணம் என்னன்னு யாரும் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்று மறக்கிறதுக்கு இன்னொன்று ஒன்று காமிச்சான்னு இல்லை, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ புதுசாக ஒன்றுங்க இவங்க எடுத்துலாம் காட்ட போகிறதில்ல. இன்றைக்கி நடைமுறையில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜாதகம்னா 27 நட்சத்திரத்தை வச்சு அதிலிருந்து 4 பேர் படிச்சுக்கிட்டு இவனுக்கு தெரிஞ்ச வழியில் 4 பேர்த்துக்கு சொல்லிட்டு, இவங்களுக்கு தேவை இன்றைக்கி இருக்கிற சமூகத்துக்கு பணம் வேணும், வாழ்கிறதுக்கு ஒரே கம்யூனிட்டி தான். நரபலிங்கிறது வந்து இப்போ நான் மிருகங்கள்னு சொன்னேன் இல்லையா, அதை தேவைகளுக்கு இருக்கும்போது அதை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அப்போ அன்னைக்கு வந்து விலங்குகளை வளர்த்தாங்க, கொடுத்தாங்க, பறவைகளை வளர்த்தாங்க, அந்த உருவம் இல்லாததுக்கு உருவம் கொடுத்துட்டாங்க சாமின்னு. அன்னைக்கு கஷ்டகாலம், உணவுகளுக்கு பஞ்சம், இந்த மாதிரி வாழ்க்கைக்கு இயற்கையில் கிடைத்ததை கொடுத்தாங்க. இன்றைக்கி படித்தவங்க காலத்தில் அதை போய் பிளாக் மேஜிக்கு, அந்த மேஜிக்கு, இந்த மேஜிக்குன்னு நம்பி, இதை தின்னா அது தீரும், அதை தின்னா இது தீரும், எதை தின்னா பித்தம் தீரும்னு, இன்றைக்கி இருக்கிற சமூகத்தில் எதை சாப்பிட்டா தீரும், எதையாவது ஒன்று நம்பி, அந்த பழங்காலத்து பொருளை தப்பான முறையில் அதுக்குண்டான எடுத்துரைச்சி கரெக்டான வழிபடுத்த ஆள் இல்லாதனால, இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகமே பார்த்தீங்கன்னா 100 விஷயமாக சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த நரபலியை சாப்பிட்டா அதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து, இந்த படங்களில் பழைய கால படங்களில் பார்த்துருப்பியா, வந்து பழி கொடுத்த உடனே, பழைய காலத்து படத்துலாம் பார்த்தா கூட பழி கொடுத்தோன்னு அவனுக்கு இளமை திரும்புகிற மாதிரியும், அதை பழி கொடுத்த உடனே அவனுக்கு புதையல் கிடைக்கிறது, இந்த மாதிரி அது வந்து அவனுடைய கற்பனை. ஒருத்தன் கதை எழுதுனானா அவனுடைய கற்பனை, கற்பனையில் 1000 விஷயம். அப்போ இதை கொஞ்சம் சிவியராக வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நரபலிங்கிறது எடுக்கக்கூடாது, மக்கள் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணால் மட்டும்தான் இதை நிற்குமே தவிர, இல்லைன்னா ஏதோ ஒரு முட்டாளி அதை கை வைக்க தான் செய்வேன். ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக தான் இந்த மாதிரி நரபலி அப்படின்னு ஒரு கான்செப்ட்லேயே போகிறாங்க. இப்போ புதையலாக இருக்கட்டும், பல கோடி பணமாக இருக்கட்டும், இந்த விஷயம் பண்ணிட்டா நம்ம நரபலி கொடுத்தா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னமும் மனுஷன் நம்பிட்டு இருக்காங்க. அது உங்களோட பார்வையில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ இவங்களுடைய ஆசைகள் தான் அழிவுக்கு காரணம். அதான் அன்னைக்கே சொல்லிட்டான், ஆசையே அழிவுக்கு சத்ரு. அதாவது பேராசை பெரு நஷ்டம். நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அது உனக்கு நஷ்டம். உழைச்சி அதில் வர்றதை வச்சு வாழணும். குறுக்கு வழி தேவையற்றது. அப்போ இன்னைக்கு எல்லாமே குறுக்கு வழி எல்லாத்துலேயும். அது ஈஸியாக ஒரு விஷயத்தை அடைகிறதுக்காக காரணம் தானே, மனிதனுடைய புத்தி ஒருத்தனை தாழ்த்தி தான் இன்னொருத்தன் உயரணும்னு நினைக்கிறான். படிக்கட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, நான் வந்து 2 அடி வாங்கினேன் அதனால் படிக்கட்டாக இருக்கேன், நான் 1000 அடி வாங்கினேன் சிலையாக இருக்கிறேன். மனிதனுடைய கருத்துக்கள் வந்து, கற்பனை வந்து எல்லையற்றது. இதை 10 பேர் நம்பிட்டானா அதை வச்சு அவன் வாழ்ந்துருவான். அப்போ இவனுடைய குறுக்கு புத்தி தான் இத்தனை அழிவுக்கும் காரணம். நீங்கள் உங்களோட பார்வையிலேருந்து இந்த மாதிரி நரபலி கொடுக்க நியூஸ்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும், என்ன மாதிரி? அதான் சொன்னேன்னா முட்டாள்தனம் இவனுகளெல்லாம். அதான் சொன்னேன்னா இவனை கொள்றதுனால இதை நிற்க போகிறதுல, இதை வச்சு 10 பேருக்கு போயிருமோன்னு ஒரு பயம்தான் இருக்குது. அப்போ அதுக்குன்னு ஒரு சட்டம் போட தான் செய்யணும். அதே ரீசெண்டாக கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த பில்லி சிம்மத்தை வந்து அழிக்கணும் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் வீட்டுக்கு ஒரே நிமிஷம். அந்த காலத்திலே சொல்லிட்டான், மந்திரம் கால் மதி முக்கால், மனிதன் எதை நம்புறானோ அது கடவுள். ஆனால் இந்த நரபலி கான்செப்டில் இருக்கும்போது மனிதர்கள் கொடுக்குறாங்க, அது ஒரு இது. அதை தாண்டி வந்து இந்த மிருகங்கள் கொடுக்குறாங்க, அதுவும் இது கூட சேருமா இல்லை அப்படின்னா? பலினால எல்லாமே நரபலி தானம்மா. இப்போ மேலோகம் பூலோகம்னு பிரித்தாங்க. மேலோகத்தில் வந்து அது ஒரு வரலாறு உண்டு. மேலோகத்தில் இந்திரலோகம் அந்த மாதிரி, மேலோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து கண் இமைக்காது, பசிக்காது, ருசிக்காது, அப்போ இறைவனுக்கு எந்த தேவையும் இருக்காது. அப்போ இது எல்லாமே மனிதனுடைய தேவைகள் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் படைத்தாங்க. நமக்கு முன்னோர்கள் தான் இந்த ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, குரங்கு, அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி நம்ம, அதுலேருந்து கல்லை கண்டுபிடிச்சது, மண்ணை கண்டுபிடிச்சது, ஒரு வரலாறு. அப்போ பழிங்கிறது வந்து மனிதன் இனத்துக்கு முன்னகிட்டே இருக்குது. மனித இனத்துக்கு முன்னகிட்டே விலங்குகள் வந்துருச்சு. அப்போது விலங்குகள் உண்டது இன்னொரு விலங்குகளை தான். இப்போ மனித இனம் அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி தானே. அப்போது அவன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கற்றுக்கிட்ட மாதிரி வேட்டையாடி அதை திங்கிறத பார்த்து தான் இவன் வேட்டையாட ஆரம்பித்தான்.
அந்த மிருக குணம் உள்ள இருக்கு. அதைத்தான் கொஞ்சம் என்ன சொல்லி கொண்டு வந்துட்டானா, இது மனிதனுக்குள்ள வந்துடும்னா, ஒரு காலத்துல மனிதனுக்கு மனிதன் அடிச்சு கொண்டுகிட்டது இருந்தது, ஓரளவுக்கு வரும்போது தான் அது மாறுச்சு. கற்காலம் வேறு, நிகழ்காலம் வேறு. நீ கற்காலத்திலே இருக்கிறவனா இருந்தா அது பூமிக்கு கீழே இருக்கு, தோண்டி புதைச்சிருவோங்கிறவனை. ஓகே, முருகப்பெருமன் அவரோட பார்வையில அவங்க நரபலி ரெண்டு பெண்களை கொடுத்தாங்களே, சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? கோபம் தான் வருது. என்ன பண்ண முடியும், கோபம் வருது. முட்டாளா இருக்கிறாங்களே, இதை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்கானு, பைத்தியகார கூட்டம் எத்தனை இருக்குன்னு தெரியலையே. அதே மாதிரி நீ சொல்லல, 2024 ஒரு பெரிய அபாயம் நடக்கும். கண்டிப்பா சொன்னீங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும்னா அந்த கிரகத்தை வச்சு தான் நான் சொல்றேன். ஏன்னா ஜாதகம் ஒரு கிரகம். அதே மாதிரி 2.5 வருஷம் கழிச்சு கும்பத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு சனி இருக்கும் இடம் பால்னு சொல்லுவாங்க. அது 12வது வீடு, 10வது வீடு. 10 குறைக்கும் குரு வீட்டில் சனி வந்து நல்லது செய்ய மாட்டார்னு ஒரு கதை உண்டு. ஒரு 10-20 பேர் இந்த மாதிரி நரபலி கான்செப்ட் இருக்காங்களே, ஏன் அவங்க கேஸில் 2 பேர் இது பண்ணாங்களே, அவங்க அந்த ஜோடிகள் எல்லாருமே உட்கார வச்சு ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்க? மொத்த வேத்தையும் கிளிக்கு தான் செய்வேன். எதுக்காக கொடுத்தீங்க, என்ன இது கதையா, அது கிடச்சிதா, இதுக்கு முன்னாடி கொடுத்து கிடச்சவங்க இருக்காங்களா, அப்படி கொடுத்தது சான்று இருந்து எவனாவது ஒருத்தன் இளமையோட இருக்கானா, முதல்ல ஒருத்தன் பிறந்த குழந்தை சாவாம இருக்கா, மனிதன் கடவுள் ரூபத்துல பிறந்தாலே சாஸ்திரம் சத்துருன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது உனக்கு இழந்தவை மீண்டும் திரும்புவதில்லை, அதனுடைய சந்ததிகள் தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குங்கிறது அத்தனை வரலாறா இருக்கட்டும், இதிகாசமா இருக்கட்டும், அத்தனையிலே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ படிச்சவன் இதை வச்சு நம்பினதுக்கு ஒன்னு சான்று கொடு, இல்லைன்னா உன் குடும்பத்தையே கருவறுப்புன்னு சொன்ன என்ன செய்வான்? பொதுவா தமிழர் கேரளாங்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்னா மனித இனத்தை காக்கக்கூடியது மனிதன் தான், அவன் தான் காக்கணும். ஆனா இப்போ நரபலி தான் குடுக்கறாங்கல்ல சார், இப்ப நீங்க சொன்னீங்க கற்பழிச்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும், அதே நரபலி குடுக்கறவங்களுக்கு வந்து இந்த தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும்பா? இதை பார்த்து ஒரு 10 பேர் பண்ண கூட மாட்டாங்க. பொதுவாவே இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்கும் போதே உலகம் பூரா பரவிடுச்சு. தப்பு திருப்பி நடக்கிறதுக்கு வந்து புத்திசாலி எவனும் பண்ண மாட்டான். நிறைய மாந்திரிகம் மயிறு மட்டன் அலையிறவனுங்களுக்கு வந்து இவனுக்கு தான் இந்த வேலையை பண்ணுவானுங்க. மாந்திரிகம் பண்ணியும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நம்ம நாட்டை ஆள்றதுக்கும் கூட வந்து பெரியார் கொள்கைனா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க இல்லை, கடவுளை வச்சு ஏமாத்துறவங்க இருக்கக்கூடாதுன்னு கொள்கை படைத்தவங்க தான் அதிக தடவை ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கொள்கையில் தப்புன்னு பிடிக்கும் போதே நிறைய பேத்துக்கு பயம் வந்துடும். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் இன்றைக்கி வந்து படித்தவங்கங்கிறதுனால இங்கே ஒரு சின்ன சத்தம்னாலும் அதுக்கு தகுந்த ஆட்களை போட்டுருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன விஷயம் கூட பண்ணக்கூடாது, தடை பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் தன் இளமையாக இருக்கணும் வைக்கணும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெரிய கம்பத்தில் கட்டி வச்சுட்டு சோறு தண்ணி இல்லாமல் எத்தனை வருஷம் எத்தனை நாள் 40 நாள்னாலும் நாக்கு வறண்டு துடி துடிச்சு தான் சார். சுய அறிவிருக்குன்னு சொல்றீங்களே, ஒருத்தர் சொல்லி தான் ஒருத்தர் பண்ணிருக்காங்க. அதாவது என் தம்பதியர் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நரபலி கொடுத்தா நம்ம இளமையா இருப்போம் அப்படின்னு சொன்னதை கேட்டுதான் பண்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்க படிச்சவங்க கூட அப்படின்னு? இல்லம்மா, ஒரு நேரத்துல தாய் வந்து தன் குழந்தையை அழிப்பதில்லை. 16 பிள்ளைகள்னாலும் பெற்று எடுப்பாங்க. பெண் பிள்ளை பிறந்தா ஒரு நேரத்துல கள்ளிப்பால் ஊத்து கொண்டுனாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய துக்கம். அதுக்காக தான் அன்னைக்கு மக்கள் போராடினாங்க. இன்னைக்கு கற்களை பேத்தின நிறைய நடக்குதாம். இன்னைக்கு பண்றது பூரா குற்றம், இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஒரு குற்றம் போங்க, இவனுக்கு இது அப்படித்தான் போகும். வேணா பாரு, இது 4 நாள் பேசுவான், 4 நாள் தான் பேசுவான் மக்களுக்கு. அடுத்த பரபரப்பான நியூஸ் இது, நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆனா நீ அப்படி போக முடியாது, ஒன்றை விட்டு ஒன்று கடந்து நீ போக முடியாது. கடலுக்கு எல்லா மாதிரி உன் லைஃபுக்கு எல்லாம் வந்தாச்சு. ஒன்று காப்பாத்திக்க, அதாவது 70 பயிர் பூச்சி அரிச்சு 30 பயிர் இருக்குன்னா 30 சேர்த்து அழிக்க மாட்டாங்க. அந்த லாஸ்ட்ல 10 பரவி இருக்குமோன்னு 10 சேர்த்தழிச்சு 20 காப்பாத்துவாங்க. மனித இனம் மொத்தமா அழிஞ்சிடாது, குறிப்பிட்ட இனம் அழியும். புரியுதா? உன்னை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா இருந்துக்க, பூர்வீகம் திரும்பிரு, உழைச்சு சாப்பிட்ரு. வெளிநாட்டு மோகம் வேணாம், வெளிநாட்டு ஃபுட்டு வேணாம், வெளிநாட்டு மெடிசன் வேணாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். வேலை செஞ்சா வெளிநாட்டுல வேலைன்னு தான் இன்னைக்கு வேலையே. வெளிநாட்டு கல்வியை கத்துக்கிறதே வேலைக்காக தான். முதல்ல உடல் இருந்தா தான், சுவர் இருந்தா தான் சித்திரம். நீ இப்படியே போனேன்னா சித்திரமும் இருக்காது. அவன் அந்த உடலை பேணி பாதுகாக்கிறதுக்கு அந்த பண்ணான், இன்றைக்கி மாட்டிக்கிட்டான். இந்த உணவு இல்லைன்னா எந்த ஜீவராசியும் வாழாது. அப்போ இந்த உணவு இல்லாமல் வாழக்கூடியது இந்த உடல் அழிஞ்சதுக்கப்புறம் தான். அதனால தான் சொல்கிறான் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. யார் ராபர்? ரோஜா This video is sponsored by Vasant & Co. Ponvandu Matic Liquid Anti-Detergent Powder. Let your confidence glow.